ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பிடிபிஆர்டி அந்த கவுன்சிலிங் வந்து ஸ்கூல் செலெக்ஷன் அப்போ கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. 2020க்கான கவுன்சிலிங், அதாவது பிஜி கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நடந்துச்சு, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாத்துக்கும் சென்னை டிஆர்பி இருக்கு பார்த்தீங்கன்னா டிபி கேம்பஸ் சரிங்களா, அங்கே தான் நடந்துச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுமே அவங்களுக்கு எல்லாமே அங்கே தான் என்ன பண்ணாங்க அதனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அனைவருக்கும், அதாவது இந்த டைம் வந்து செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை டிபிஐ கேம்பஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. 2020 டிஸ்ட்ரிக்ட் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நடந்துச்சு. 2022 பிஜி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுமே டிபிஐயில் நடந்துச்சு, டிஆர்பி போர்டு அங்கே தான் இருக்குது, அங்கே வந்து என்ன பண்ணுச்சு நடந்துச்சு சரிங்களா. அதுக்கடுத்து கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வித்தின் டிஸ்ட்ரிக்ட் நடக்குமா அல்லது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க் தான் சரிங்களா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழ் சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா தமிழில் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், அது நேம் லிஸ்ட் வந்துடும் வெப்சைட்டில், ஏமிஸ் வெப்சைட் இதில். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியங்க எடுப்பாங்க, அதுக்கடுத்து செகண்ட், அது எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் இருக்கலாம் அவங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் இருக்கவங்க வந்து என்னது சேலமாக இருக்கலாம், ரெண்டாவது இருக்கவங்க வந்து நாமக்கல்லாக இருக்கலாம். அப்போ வந்து அவங்க விருப்பப்பட்ட டிஸ்ட்ரிக் வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்களோட டிஸ்ட்ரிக்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நியர்பையாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் இதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம், அது அவங்களுடைய சாய்ஸ் சரிங்களா. கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஸ்டேட் வைஸ் இதுதான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து தனியாக போட்டு கொடுத்துருக்காங்க, டிஎஸ்சி தனியாக கொடுத்துருக்காங்க, டிஎம்எஸ் வந்து எனது தனியாக கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் தனியாக, ஸ்கூல் எஜுகேஷனில் மாடல் ஸ்கூல் தனியாக கொடுத்துருக்காங்க, வெல்ஃபேர் ஸ்கூல் தனியாக கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து சென்னை கார்ப்பரேஷன் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுலேயுமே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கோயம்புத்தூர் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல் வந்து சென்னை இதில் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ஒருத்தர் இருந்தார ஒருத்தர் கேட்டதுக்கு அது தனியாக இது தனியாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இப்போ வந்து அந்த மதுரையில் இருக்கக்கூடிய சொன்னவர் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலோட வேக்கன்ட் வந்து டிஎஸ்சியில் வந்து சொல்லிவிடுவாங்க, ஸ்கூல் எஜுகேஷனில், ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த வேக்கண்ட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல தெரியல சரிங்களா. ஒருவேளை அவங்க சென்னை கேண்டிடேட்டாக இருந்து சென்னை கார்ப்பரேஷன் கொடுத்துருக்காங்களா இல்லை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அது கவுன்சிலிங் இதெல்லாமே நடக்கிறப்ப தான் தெரியும் சரிங்களா. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாக தான் கவுன்சிலிங் இதெல்லாமே நடக்கும், அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரித்து இது எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறவங்களுக்கான வேகன்சி எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போ பிடிஸ்க்கான கவுன்சிலிங் இதெல்லாமே நடந்திருக்கு, ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னாங்க. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓவராலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாமே அனுப்புவாங்க, உங்களுக்கே கூட கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைச்சுன்னா அப்டேட் பண்ணுவோம். நம்ம வந்து பிஃபோராக இருக்கக்கூடிய கவுன்சிலிங்கான வேகன்சி இதெல்லாமே கிடைச்சிது, ஆஃப்டர் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க, அந்த லிஸ்ட்டு கிடைச்சோன்னா ஷேர் பண்ணுவோம், அல்லது உங்களுக்கு கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. அதுலேயே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த ஸ்கூலில் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட வித்தின் டிஸ்ட்ரிக்டை ஸ்கூலில் வந்து எழுதி வைங்க, ரெண்டாவது அந்த உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா, உங்கள் நியர்பை ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் 4 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அந்த சரௌண்டிங் இருக்கக்கூடிய ஸ்கூலில் வந்து எழுதி வைங்க. அதற்கடுத்து அடுத்த ரவுண்டு சரிங்களா, ஒரு 3 ரவுண்டுக்கு வந்து என்ன பண்ணி வச்சிங்க எழுதி வச்சிங்க, ஏன்னா நம்ம எத்தனாவது ரேங்க் இருக்குன்னு பொறுத்து தான் நமக்கு வந்து சீட் வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா பிடிஸ் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரில் கொஞ்சம் மூவ் ஆகிறது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது சரிங்களா. நிறைய பேர் வந்து 10 வருஷம் 15 வருஷம்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, 2013 அப்பாயின்மெண்ட்டில் ஆனவங்களாம் சரிங்களா, இன்னுமே ஒரே ஸ்கூலில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய இதில் இல்லை சரிங்களா. அப்போ வந்து அவங்க எல்லாமே அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் இதாக பார்த்துங்க, அதுக்கடுத்து டிஸ்டன்ஸ் உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. பார்த்து மற்றவங்கள்ட்ட விசாரிச்சிங்க சரிங்களா, கொஞ்சம் யாராவது தெரிஞ்சு வந்தாங்கன்னா கூகுள் மேப்பு இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது, நீங்கள் வந்து மேப் டிஸ்டன்ஸ் இதெல்லாமே போட்டு பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது தெரிஞ்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் இதெல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து டவுட் இதெல்லாமே கேட்குறாங்க. இந்த பிடிஸ்க்கு இதுக்கான கவுன்சிலிங் இதெல்லாமே முடிஞ்ச பிறகு, பிஜிக்கான கவுன்சிலிங் இதெல்லாமே முடிஞ்ச பிறகு, சப்போஸ் பிடி டு பிஜி ப்ரொமோஷன் இதெல்லாமே நடந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அதோட இன்ஃபர்மேஷன் சொல்லலை, அது நடந்துச்சுன்னா கூட நமக்கான வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் ஸ்கூல் இதெல்லாமே என்ன பண்ணும் கிடைக்கும் சரிங்களா. அது வந்து நடக்கலை, ஏன்னா அது நடந்த பிறகு தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க.
நடக்கல. ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து ஆகஸ்ட் இதில் கூட என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம், ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் லாஸ்ட் வீக்குள்ளார எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் இதாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட்டும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து கவுன்சிலிங் அடிக்கிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். நம்ம சொன்ன தகவலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம்.